ஹே கைஸ், ஸோ குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தாலான இருக்கக்கூடிய பட்டாயில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பட்டாயில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்எஸ்இ அப்படின்ற ஊரில் தான் தங்கியிருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதில் அகோடாவில் வந்து இது புக் பண்ணது, ரெண்டு நாளைக்கு வந்து 2800 நம்ம வந்துச்சு. கொஞ்சம் சீப்பான பெஸ்ட்டான பட்ஜெட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்தது ஹோட்டலுது. பட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா 323 ஸ்கொயர் ஃபீட்டுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 323 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப குட்டி ரூமு. ஸோ இதுதான் அந்த ஓவரால் ரூமோடது. ஸோ ரைட்டில் மிரரு அண்ட் உள்ள ரெஸ்ட் ரூமு. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே, இந்த ரூம் ஓகே. நேற்று நாங்கள் வந்து கேட்டு வேறு ரூம் வாங்கினோம், கம்பேரிட்டிவ் அந்த ரூமோட இது ஓகே. ஸோ ஒரு பெட்டு பட் பால்கனி கிடையாது, ஸோ சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜு அண்ட் ரைட் சைடில் டிவி அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப நீங்கள் சஜஸபிள்லாம் கிடையாது. ஸோ பட்ஜெட்டாக பண்ணணும், சும்மா தூங்கணும் அப்படின்றதுக்கு வந்து இது ஹோட்டல் ஓகேவாக இருக்கும். ஸோ வாங்க, இன்றைக்கி வந்து பக்கத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஸோ அப்படியே என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, போகலாமா? ஸோ இதாங்க ஹோட்டலோட அவுட் சைடு இது. ஸோ நம்ம வந்து 3வது ஃப்ளோர் இருக்கோம். ஸோ ஓகேங்க, ஸோ நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பக்கத்தில் வந்து Terminal 21 ஒரு மால் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மால் அப்படியே போய் பார்க்கலாம், ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ 35 டிகிரியில் போயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ அதனால் பைக் எவ்வளோ, பைக் எதாவது ரெண்ட் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ கம்மியாக ஸ்கூப்பி கீப்பி எதாவது கம்மியாக கிடச்சிதுன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே ஏதாவது டுக் டுக் பிடிச்சி Terminal 21 அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பட்டாயா இன் மார்னிங். ஸோ எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல் வந்து நியரில் தான் வாக்கிங் ஸ்ட்ரீட், மற்ற ஒரு 500 மீட்டரில் வந்து நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். சன் சிட்டி, அதுக்கப்புறம் வந்து நோவா பிளாட்டினம், அதெல்லாம் வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கும். நம்ம ஏதோ வந்து வேறு கண்ட்ரி அந்த மாதிரி தெரியாது, ஒரு மும்பையில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் கையா போயான்னு வாங்க. அதேமாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியன் ஃபுட்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா இங்கே மெரின் பிளாசா ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அது ரூம்ஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 320 ஸ்கொயர் ஃபீட்னா அந்த 320 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் விசியும் ஓகே, அப்புறம் 7-day premium அப்படின்ட்டு அந்த ஹோட்டலும் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் கிட்டே இருக்கும். உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் கிட்ஸோடலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா க்ளோ பட்டையான ஒரு ஹோட்டல் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அது ரெண்டு பெட்டு கொடுத்துருப்போம், நல்லா பெரிய பெட்டு, நல்லா கம்ஃபர்டபுளான ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் வந்து டெரஸில் இருக்குது. ஸோ நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் செக்கிங் பண்ண முன்னாடி வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இருக்காது. ஸோ வா அப்படியே போய்ட்டு அப்படியே பார்ப்போம். ஸோ இதாங்க நான் சொன்ன மெரீன் பிளாசா ஹோட்டலில், இது வந்து 7-day premium. ஸோ இந்த பக்கமும் நீங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட் போக முடியும், ஸோ இந்த பக்கமும் நீங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட் போக முடியும். ஸோ சென்டரான ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஹோட்டல் இருக்கும். ஸோ நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஸோ அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து விசி. ஸோ விசி வந்து அப்படியே அது ரைட்டில் இருக்கும். பட் இதோட ரூம்ஸோட அட்மாஸ்ஃபியர் தெரியல, பட் ஆனால் ஓகேவாக தான் இருக்கும். ரூம்லாம் உள்ள பார்த்தது கிடையாது. ஓகேங்க, ஸோ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஹோட்டலில் நடந்து வந்து இந்த மாதிரி டுக்குள்ள வந்து ஸோ Terminal 21 போகலாம், பைக் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டைம் இல்லை. ஸோ ஒரு 10 பாட்டு தான். ஸோ இங்கேருந்து நம்ம Terminal 21 போகிறதுக்கு, அப்போ வெயில் பொழக்குதுங்க. ஸோ ஓகேங்க, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுக்குள்ள வந்து Terminal 21 வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 பாட்டு தான். ஸோ இந்த டுக் டுக் போகிறத பார்த்திங்கன்னா எங்கே ஏறி எங்கே இருந்தாலும் 10 பாட்டு தான். ஆனால் கொஞ்சம் லாங்கில் மட்டும் ஒரு சிலத்தில் மட்டும் 20 பாட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப லாங்கு தான், ரொம்ப நேரமாக நம்ம ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மால் வந்து பட்டாயில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணணும்னா இந்த மாலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் கோர்ட்டு எல்லாமே இருக்கும். நம்ம இதில் வந்து அந்த ஃபீனிக்ஸ் மாலா அந்த மாதிரி ஒரு சில மால் மாதிரி, இது கொஞ்சம் பெரிய மால் தான். ஸோ உள்ளே நீங்கள் லைட்டாக நம்ம காமிச்சிட்டு அடுத்தடுத்த இடம் டக்கு டக்குனு மூவ் ஆகிட்டே போகலாம் நம்ம. சரிங்களா, எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு லுக் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதாங்க ஓவராலாக இருக்க மாடிகள். இப்போ நம்ம வந்து அப்படியே சுற்றி போவோம் வாங்க.
சேம் நம்ம மால் மாதிரி தாங்க. ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோர்லலாம் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுறது அது மாதிரி எதாவது நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்கும். ஸோ லண்டன் அப்படின்ற மாதிரி நிறைய, பாரிஸ் அப்புறமா நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இது வரும் எல்லாம் நிறைய சேல் தான். அடுத்த மேலே போகும் அப்படியே காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அரைவல் அட் சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எஸ்டேட்டர் போடும் போது ஒவ்வொரு தளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம கடைசியாக இங்கே இருந்து பார்ப்போம். தவறு கீழ் விழுந்துட போகிறோம், போய் மொத்தமாக சேர்ந்துட்டு தான். நல்லா இருக்குங்களா மால்? ஸோ ஃபுட் கோர்ட்டுங்க, கடைசியாக வந்து சாப்பிட்ணும், அதான் முக்கியம் நம்மளுக்கு. ஷோர் தான் நம்மளுக்கு ஒரு மனசுக்கு முக்கியன்ற மாதிரி சாப்பிட வந்துட்டேன். பயங்கரம் பசிக்கிட்டு வேறு. ஸோ இந்த மாதிரி வந்து கேஎஃப்சி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். பிரச்சனைனா கேஎஃப்சியில் வந்து கார்டை செட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கார்டை செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்னது, அது ஹைட் ஸ்டேட் பர்கர் ஷாப்புங்க, அது அதுவும் நல்லாயிருக்கும். பீஸா கம்பெனின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போனால் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் கார்டு வாங்கிட்டு அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாங்க. நிறைய விதம் தாய் ஃபுட்லாம் நிறையா இருக்கும், நல்லா நிறையா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து ரோட்டில் வந்து ட்ரெயின் போகுமா, அதுக்கான தண்டவளம் போட்டுச்சுக்கிறாங்க. சும்மா அப்படியே ஒரு டிசைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இதுலேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் கோடு மாதிரி இருக்குது. இப்போ நேராக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரெயின் தண்டவளம் மாதிரி தெரியுது. பட் இங்கே வந்து ஏதோ நாமம் போட்டுவிட்ட மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் சோகை நம்ம வந்து அந்த ஃபுட் கோர்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ஒன் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் வந்து கார்டு லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நார்மலாக மால் மாதிரி தான். ஸோ உள்ளே போய்ட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு கிட்டு முடிச்சுட்டு ஸோ எல்லாமே வந்து காலியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது காசு இருந்ததுன்னா அந்த கார்டை அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த மிச்ச அமௌண்ட்டை நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ வாங்க, நம்ம உள்ளே என்ன இருக்குது, அப்படியே கார்டை வாங்கிட்டு அப்படியே போவோம். ஓகேங்க, நம்ம வந்து வாங்கிட்டு அப்படியே போகலாம். இப்போ நம்ம உள்ளே நாய்க்கு நாய்க்கு வச்சுக்கலாம். நான் இப்போ தான் பார்த்தேன், எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு பேக்கை போட்டு அழகாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம இந்த கார்டு வாங்கியாச்சு. ஸோ கார்டை வாங்கிட்டு நம்ம என்னென்ன வேணுமோ அப்படியே இந்த மாதிரி கடையில் கொடுத்து அப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ சேம் சொன்ன மாதிரி தான் வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், மேங்கோ கிங்கோ நம்ம ஜூஸு இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி சாப்பிட்லாம். கோஃபி பால். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மியான காசு தாங்க இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற அதே ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வச்சுருப்பாங்க. பாருங்கள், பேன் கேக்கு, பேன் கேக்கா, ரோட்டி வித் மேங்கோ, அது வரைக்கும் பாருங்கள் மேலே அங்கே இருக்குல்ல. ஸோ இதுதான் அக்கா இதை போட்டா போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்லாம், சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சைனீஸ் ஃபுட் வந்து சைனீஸ் ஃபுட் சைனீஸ் இங்கே அதிகமாக வரனால சைனீஸ் ஃபுட்லாம் கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது டேபிள் பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம ஃபுட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டேபிள் பார்க்கணும், பார்ப்போம். ஸோ அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் சினிமான்னு சொல்லி ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸோ இந்த செல்ஃபாக வந்து நம்மளே கவுண்டர்லாம் கிடையாது. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கோம். நம்ம வந்து லைக் சும்மா இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது கிளிக் பண்ணிட்டு தான், எங்கே கிளிக் பண்ணுறது தெரியல, எங்கே வர. ஓகே சார், எங்கே போகணும் நீங்கள், எங்கே போனாலும் வர மாட்டேங்குது. வரலையே வரலையே, அதான் வருது, இருமாறேன் இங்கே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு கோல்டு கேட்டுக்கணும், இதுதான் ரேட் அதிகம் நினைக்கிறேன். எவ்வளோ வருது? சோஃபா 320, ஸ்பெஷல் ப்ரீமியம் 79, ஸ்பெஷல் ரிலாக்ஸ் வந்து 59. என்ன பண்ணுற விளையாண்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும், நம்ம காட்டுறதுக்கு சொல்லி விட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே டிக்கெட் வந்து நம்ம வந்துடும். அதுக்கே வந்து கேஷ் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. டோட்டல் 237 பாட்டு 3 டிக்கெட்டுக்கு. ஸோ வாங்க, அப்படியே நம்ம அடுத்த விஷயத்தையும் பார்த்து கொண்டே செல்வோம், பாருங்கள். ஸோ ஓகேங்க, ஸோ டெர்மினல் 21 வந்து பார்த்தாச்சு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து பேங்காக் போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணோம். ஸோ அது வந்து போய் பக்கத்தில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம நேரில் போய் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க.
ஸோ இங்கேருந்து பட்டாளந்து பார்த்திங்கன்னா சொர்ணபூமி ஏர்போர்ட் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு பஸ் ஸ்டேஷனே இருக்குதுங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து சொர்ணபூமிக்கு மட்டும் போகிறது. ஸோ நம்ம அங்கே வரும்போது பார்த்தோம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மோச்சித்து எக்காமாய் அந்த இடத்துக்கு மட்டும் போகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் சொர்ணபூமி ஏர்போர்ட் போனோம் அப்படின்னா 143 baht வந்து ஒரு டிக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன் இருக்கும், ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். அண்ட் டைமிங் சார்ட்டும் வந்து உள்ள மேபி 1 hour வந்து ஒரு வண்டி இருக்குது. ஆ, நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா வேறு வழியாக ஒரு இடத்துல விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து ஒன்று நான் இப்போ எப்படி வந்தேன் அப்படின்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 10 baht கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டுக் டுக் ஒன்று இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து இங்கே மேப் பார்த்து இறங்கிட்டு ஸோ இங்கே டிக்கெட்டு வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த ஜோம்தேன் பீச்சுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி டுக் டுக் வண்டி நிறைய வண்டி வரும், ஸோ அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, ஸோ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஸோ இப்போ இங்கேருந்து திருப்பி ஒரு 10 baht கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஜோம்தேன் பீச் போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணால் வரும்போது 3 பேரும் பஸ் ஃப்ரெண்டு தான் வந்தாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே இறங்கினா திருப்பி இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ஸோ திருப்பி ஒரு 30 baht தேவையான செலவு பண்ணோம். ஸோ நான் ஒருத்த மட்டும் இறங்கிட்டு ஸோ டிக்கெட் வாங்கிட்டு ஸோ திருப்பியும் ஜோம்தேனுக்கு வந்து போயிட்டுருக்கேங்க. ஸோ ரைட்டில் பண்ணால் ஒரு 1.5 kilometer வந்து போயிடலாம். ஸோ அதுவும் வந்து பீச் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து இருக்கவங்க இந்தியன்ஸ் தவிர்த்து. ஸோ இந்த இடத்துல நம்ம பட்டாயா பீச்சுக்கெல்லாம் நிறைய இந்தியன்ஸ் பார்க்கலாம், பட் இங்கே அந்த அளவுக்கு இந்தியன்ஸோட க்ரௌட் இருக்காது. அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஜோம்தேன் பீச், ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் பீச்சோட லேண்ட்ஸாக இருக்குது. ஓகேங்க, ஸோ ஜோம்தேன் பீச் வந்து பார்த்தீங்கன்னா நான் சன்செட் ஆகி முடிஞ்சது. ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ நல்லா அழகாக வெயிலில் தானதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியுது. ஸோ சிங்கிளாக ஓட்டுறதுலாம் கொடுக்குறாங்க இங்கே போட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மாதிரி டேபிள்லாம் இருக்கும், அப்படியே நம்ம அழகாக வாங்கிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு கோகோனட் அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஆல்கஹால்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து பீச்சை நீங்கள் ரசித்து ரிலாக்ஸாக உட்காரலாம். அது வரைக்கும் பாருங்கள் என்ன இது உட்காரதுக்கு ஒரு சம்மா அமௌண்ட் கேட்பாங்க உங்களுக்கு, குட்டி குட்டி அமௌண்ட்டு அதை கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட ஃபுட்டு ஏதாவது பண்ணிங்கனாலோ ஃபுட்டையும் வந்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து பீச்சை ரிலாக்ஸ் பண்ணலாம்.